Hi friends, so இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட TDS மீட்டர் இருக்கு. சோ அந்த TDS மீட்டர் வச்சு தான் நம்ம வேரியஸ் சாம்பிள்ஸ் ஆஃப் வாட்டரை நம்ம இன்னைக்கு செக் பண்ண போறோம். அது எப்படின்னா அது குடிக்கிறதுக்கு எலிஜிபிளா இல்லையா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். நான் 5 சாம்பிள்ஸ் வச்சிருக்கேன். உங்க வீட்டுல நீங்க எத்தனை சாம்பிள்ஸ் வேணா எடுத்து செக் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப பேசாம வீடியோ பார்க்கலாம். இப்போ வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து ஒவ்வொன்றா செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட TDS மீட்டர் எடுத்துக்கிறேன். TDSனா டோட்டலி டிசால்வ்டு சாலிட்ஸ். ஸோ இந்த சாலிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத இந்த TDS மீட்டர் நம்மளுக்கு காட்டும். ஸோ இந்த TDS மீட்டரை இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் TDS மீட்டர் ஓப்பன் பண்ணிட்டேன். அப்படி ஓப்பன் பண்ணக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே இந்த வீடியோ வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் ஆன் ஆஃப் பட்டன்ஸ் அதில் இருக்குது. ஸோ இப்போ ஆன் அழுத்தணுன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஜிட்டல் ரீடிங் தெரியும். இப்போ நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஓரமாக சொல்லலாம். இப்போ நான் என்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்பிளுக்காக ஒரு கோல்டு வாட்டர், அதுக்கடுத்து ஒரு மெட்ரோ வாட்டர், அதுக்கடுத்து ஒரு ஹாட் வாட்டர், அதுக்கடுத்து ஆரோ வாட்டர், அதுக்கடுத்து போர் வாட்டர். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம அந்த TDS மீட்டர் வச்சு செக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் கோல்டு வாட்டரில் ஃபஸ்ட் டெஸ்ட் பண்ணுறேன். இப்போ கோல்டு வாட்டரில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஹோல்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். தெரியாதனமா ஆஃப் பட்டனை கிளிக் பண்ணிடாதீங்க. அப்புறம் நம்மளுக்கு அந்த ரீடிங் போயிடும். ஓகே, இப்போ ஹோல்டு பட்டன் ஆன் பண்ணோடனே உங்களுக்கு அந்த ரீடிங் தெரியும். இப்போ உங்களான ரீடிங்கை நானே காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 210 வந்திருக்கு. ஸோ 210 அது வந்து என்ன நம்பர் பார்த்தீங்கன்னா 300 கீழே தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு எக்ஸலண்ட். ஸோ இப்போ நம்ம அடுத்ததுக்கு போவோம். அடுத்தது நம்ம மெட்ரோ வாட்டரில் வச்சு செக் பண்ணுவோம். இப்போ நம்ம மெட்ரோ வாட்டரில் வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெட்ரோ வாட்டரில் வச்சாச்சு. ஸோ நம்மளுக்கு வர ரீடிங் என்ன அப்படின்றது பார்த்துக்கலாம். நம்மளுக்கு 355 வருது. ஓகே, இது வந்து சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது, குட் அப்படின்னா நம்மளுக்கு வேல்யூ வந்திருக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டுக்கு ப்ரொசீட் பண்ணலாம். அடுத்தது வந்து நான் ஹாட் வாட்டரில் ட்ரை பண்ண போகிறேன். ஓகே, ஹாட் வாட்டரில் நம்ம வச்சாச்சு. ஹாட் வாட்டர்னா ஹாட் வாட்டர் மட்டும் கிடையாது, அதில் நான் கொஞ்சம் ஃபில்டரும் பண்ணியிருப்பேன். இப்போது ஹாட் வாட்டர் டிசைன் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 378. ஸோ 378 இதுவும் சொல்கிற அளவுக்கு இல்லாமல் குட் அப்படின்ற லெவலில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்ப்போம். அதுக்கடுத்து நம்ம ஆர்ஓ வாட்டரில் செக் பண்ணுவோம். இந்த ஆர்ஓ வாட்டர் அதில் செக் பண்ணுறது நம்மளுக்கு என்ன ரீடிங் வருதுன்னு நம்ம பார்ப்போம் பொறுத்திருந்து. ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஓ வாட்டர் செக் பண்ணியாச்சு. நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 98, வெறும் 98. இதோட எக்ஸ்பிளனேஷனை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு 98 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போவும் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அடுத்ததோட செக் பண்ணுவோம். அடுத்தது தான் நம்ம செக் பண்ண போகிறது போர் வாட்டரோட தான். இப்போது இந்த போர் வாட்டரில் நம்ம டிக் பண்ணுவோம். இப்போ நம்ம டிப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ டிப் பண்ணதில் இப்போ நம்ம ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 312. ஸோ இதுவும் குட் தான். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்திருக்குது எல்லாமே ஒரு டீசெண்டான ஒரு வேல்யூட தான் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த தனி இனிமேட் நம்மளுக்கு தேவைப்படாது, டிஸ்போஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோக்காக நான் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனை இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம TDS மீட்டர், TDSனா டோட்டலி டிசால்வ்டு சாலிட்ஸ். ஸோ இப்போ நம்ம ஒரு வாட்டரில் அதிகப்படியான மினரல்ஸ் இருக்கும், அதை தான் நாங்கள் சாலிட்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஆர்ஓ வாட்டரில் எடுத்துக்கிட்டோன்னா ஆர்ஓ வாட்டரில் மினரல்ஸ் கம்மியாக தான் இருக்கும். நார்மல் வாட்டரில் மினரல்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ப்யூரிஃபிகேஷன் அப்போ சில மினரல்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கம்மி அமௌண்ட் ஆஃப் மினரல்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அதனால தான் ஆர்ஓ வாட்டருக்கு மட்டும் TDS வந்து 98, அதாவது இருக்கிறதுலே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நீங்கள் வீடியோ பார்த்துருவீங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் மறக்காமல் பண்ணுங்கள். இந்த வீடியோக்காக நான் எடுத்துருக்கேன். கேவலமா, அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இந்த தண்ணியெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ ஒரு வழியாக உங்களுக்காக இந்த வீடியோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், பாய். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.